நண்பர்களே வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? தற்சார்பு வாழ்க்கை, இயற்கை வாழ்க்கை, இயற்கை உணவு, இப்படி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பல சித்தர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நண்பர்களே பாருங்கள், இது வந்து சோத்துக்கத்தா, நல்லா நீட்டாக மடலாக இருக்கும். நான் பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். சின்ன பீஸாக எதுக்கு கட் பண்ணோன்னா, நம்ம வந்து அதை தோலை உரிக்கிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். நீட்டாக இருந்ததுன்னா கையில் வழவழன்னு போவோம், அதனால் நம்ம தோலை செத்த முடியாது. இந்த மாதிரி துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த தோலை வந்து செத்துறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இதில் காட்டுப்பா, இதுதான் வந்து அந்த செத்துன வெள்ள சோறு. சோத்து கத்தாயில் இருக்கிற அந்த பச்சைத்தோல், இந்த பச்சைத்தோலை உரிச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு வர வெள்ளத்தோல் இது தான். இதை வந்து நாம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறது எடு, இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும், சின்ன சின்னதாக. நம்ம மீன் வாங்கினோம்னா எப்படி மீனை சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவீங்க, அது மாதிரி சின்ன சின்னதாக அது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இதில் வந்து நம்ம தண்ணி, நல்ல தண்ணியை ஊற்றி ஏழு முறை இந்த கத்தாயை வந்து தண்ணியில் அலசணும். ஏன்னா இதில் மேலே இருக்கிற ஜெல்லு வந்து விஷத்தன்மை வாய்ந்தது. சோத்து கத்தாயில் இருக்கிற மேலே இருக்கிற ஜெல்லு விஷத்தன்மை உள்ளது, அதனால் அந்த பச்சை தோல் எதுவும் இல்லாமல் தோலை உரித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை வந்து இந்த மாதிரி துணுக்கு துணுக்காக அரிஞ்சிட்டு அதை ஏழு முறை தண்ணியில் அலசணும். அப்படி அப்படி அலசினா தான் வந்து இதில் இருக்கிற அந்த விஷத்தன்மை வந்து போகும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மீன் குழம்பு எப்படி வைப்பீங்களோ அப்படி தான், சேம் மீன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே சேம் தான் அந்த கத்தா குழம்பு வைக்கிறது. இந்த கத்தாவை வந்து குழம்பாகவும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பச்சையாகவும் அப்படியே சாப்பிட்லாம். இந்த இந்த துண்டு துண்டாக இருக்கிறத எடுத்து நல்லா மென்று அதகம் கொதக்கான மென்று அப்படியே முழுங்கிடலாம். டெய்லி காலைல வெறும் வயிற்றில் இது சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சூடு ஃபுல்லாக தணிஞ்சிரும். உடம்புல எந்த சத்து உங்களுக்கு குறையாக இருக்கோ அந்த சத்தை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். அந்தளவுக்கு இந்த சோத்துக்கத்தாயில் வந்து சக்தி இருக்குது. அவசியமாக நண்பர்கள் எல்லாரும் இந்த சோத்துக்கத்தாயை வீட்டில் வளங்க, வளர்த்து வாரத்துக்கு ஒரு முறை அவசியம் இந்த சோத்துக்கத்தாயை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையே இல்லை. அதனால் இந்த சோத்துக்கத்தாய் வந்து அவ்வளவு அற்புதமான மூலிகை. ஆதி காலத்தில் சித்தர்கள் அத்தனை பேருமே இந்த சோத்துக்கத்தாயை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசியிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க. இந்த சோத்துக்கத்தாயை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எந்த வரையும் ஒரு முறை ஒன்று குழம்பு வச்சு சாப்பிட்ணும், இல்லைனா பச்சையாக வந்து சாப்பிட்டு முழுங்கிடணும். காலையில் வந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு தரம், இல்லை வாரத்துக்கு ரெண்டு தரம் வெறும் வயத்தில் இந்த கத்தாயை இந்த மாதிரி பீஸு, இந்த மாதிரி பீஸு ரெண்டு பீஸ் சாப்பிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஹாஸ்பிட்டலையே போக தேவையில்லை, அந்தளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.